சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி, ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி, ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி. வணக்கம். மீனராசிக்காரங்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தீங்கன்னா 12வது ராசி, முதலீடுகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி, மறைவுஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு ராசி. மீன ராசிக்காரங்களுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான். அவர் எப்படி இருக்கிறாருனா, உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வந்து செஞ்சாரம் செய்கிறார். இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். தன வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும், சம்பாதிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து மேலோங்கும், குடும்ப ஒற்றுமை வந்து மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. ஏன்னா சுபகிரகன் சொல்லக்கூடியவர் தான் வந்து உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான். குரு பகவான் வந்து எப்பவுமே வந்து ஒரு ராசியவோ இல்லை ஒரு கிரகத்தையவோ பார்த்தாருன்னா அந்த பாவகிரகமாக இருந்தாலுமே வந்து அதுக்கு வந்து கெடுபலன்களை வந்து செய்யாது. ராகுக்கேதுக்கள் வந்து பயிற்சியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து ராகு பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேது பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேவதி நட்சத்திரத்தில், ஏன்னா ரேவதி நட்சத்திரத்தில் தான் வந்து இப்போ ராகு பகவான் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார். அதனால் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் ஒரு சில பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. இந்த ராகு திசையோ இல்லை ராகு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7 லட்சணிங்கிற அமைப்பில் வந்து முதல் பகுதி வந்து நடந்துட்டுருக்குது. இந்த முதல் பகுதிக்குள்ளே வந்து ராகு பகவானும் வந்து உள்ளே வந்துட்டார் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே. அப்படிங்கும்போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. அதனால் மெயினாக இந்த ராகு திசை ராகு புத்தி நடக்கிறவங்க, சனி திசை சனி புத்தி நடக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம்னே வந்து சொல்லலாம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இல்லை வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், புதிய முயற்சிகளை வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது வந்து நல்லது. பணம் வாங்கி ஒருத்தங்களை கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, வாக்குறுதி கொடுக்கறது, இது எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இந்த 7லட்சணி நடக்கும் காலங்களில் தான் வந்து ஒரு புதிய நபர் வந்து அறிமுகமாவார். அவர் வந்து நம்ம அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் நம்ம 100,000,000 சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை நம்பி போய் செஞ்சு தேவையில்லாத கடன் பட்டவங்கள்லாம் நிறையா பேர்த்த நான் வந்து பார்த்துருக்குறேன். அதனால் இந்த 7லட்சணி அமைப்பில் வந்து நீங்கள் இந்த வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் அவசர முடிவுகள் வந்து எடுக்காதீங்க. வேலை பார்க்குற இடத்துலையுமே கூட வேலை பார்க்குறவங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்காது. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. மேல் அதிகாரிகிட்ட வந்து நல்ல பேர் வந்து வாங்க முடியாது. அது எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய கடமை என்னவோ நீங்கள் பாட்டுக்கு போங்க, வேலை செய்யுங்க, வந்துடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த புரட்டாதி நட்சத்திரம், உத்தட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 27 நாளைக்கு ஒரு டைம் வந்து உங்கள் நட்சத்திரம் வந்து வரும். அந்த உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து, நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் போய் திருநள்ளாறு போய் சனி பகவானை வந்து வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே போய் நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் வந்து விலகி உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்ல பலன்கள் வந்து ஏற்படும். அதுக்கப்புறம் மற்ற கிரக நிலைகளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து கேது பகவான் வந்து சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு சில மீன ராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து தடைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. கணவராக இருந்தீங்கன்னா மனைவிக்கிட்ட, மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஈகோ பிரச்சனைகள் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. அதனால் மீனராசிக்காரங்க வந்து எதையுமே வந்து கவனமாக கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயத்துக்கு 2 டைம் முயற்சி பண்ணால் தான் வந்து அது நடக்கும். ஈஸியாக வந்து அது நடக்காது. 3வது நபர்கள் மூலிமா வந்து ஏதாவது தடைகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலுமே உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசி அதிபதிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கி ஸ்தானத்தில் வந்து ஆட்சி பலம் பெற்று அமர்றது வந்து ஒரு நல்ல யோகமான அமைப்புனே வந்து சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து என்னதான் பிரச்சனை இருந்தால் தந்தையுடைய சப்போர்ட்டு, தந்தையுடைய ஆதரவு இதெல்லாமே வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவீங்க. இஷ்ட தெய்வம் சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் அதிகமாக வந்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய
செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே வந்து மீன ராசிக்காரங்களுக்கு வந்து ஏற்படும். உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே ராகு பகவான் வந்து சஞ்சாரம் செஞ்சு அது வந்து காலச்சக்கரத்துக்கு 12 இடமாக இருக்கிறதுனால இந்த ராகு திசையோ ராகு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்கள வந்து வெளி இடங்களில் வந்து மாறுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படுத்தும். வெளிநாடு முயற்சி எடுக்கிறவங்க, வெளி மாநில முயற்சி எடுக்கிறவங்க, இல்லை வெளி ஊருக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் வந்து அந்த பலன்கள் வந்து அப்படியே நடக்கும். நிறைய மாற்றங்களை வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான அமைப்பு எல்லாமே வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து உண்டு. ஏன்னா உங்களுக்கு 7.5 ஒரு அமைப்பு நடந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே ராகு பகவான் வந்து சஞ்சாரம் செய்யறதுனால நிறைய மாற்றங்களை வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. முக்கியமாக வந்து மீனராசிக்காரங்க தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அவசரத்தனம் காட்டாமல், இல்லை வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி பணம் கட்டுறது, ஒருத்தங்களை நம்பி வேலை வாங்கி தர பணம் கட்டுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை வந்து கட்டுறது, இதெல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் சுகஸ்தானத்தையே வந்து பார்வை செய்கிறார் புத பகவான். அப்படிங்கும்போது சுக மேன்மைகள் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, வண்டி வாகனங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து இருக்கும். இன்னும் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ளே ராகு பகவானும் உங்களுக்கு 7.5 ஒரு அமைப்பு வந்து நடக்கிறதுனால இன்னமும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு கவலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா தான் அதை வந்து மாற்றிக்க முடியும். சரி, நான் சொன்ன அந்த வழிபாடுகளை வந்து மறக்காமல் கட்டாயமாக செய்யுங்க. முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் வந்து நீங்கள் சனி பகவானை போய் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றவங்க, துப்புரவு தொழிலாளர்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏதாவது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் கிடைக்கக்கூடிய அந்த கெடு பலன்கள் வந்து குறைஞ்சி உங்களுக்கு அதிக நல்ல பலன்கள் நடக்கும்னு சொல்லி, சரி நண்பர்களே, மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நண்பர்களே, வணக்கம், வாழ்த்துக்கள்.